Hi, welcome. Welcome to Raji's Kitchen. நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு இட்லி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சாறு இட்லியை நான் ஆற வச்சு இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதான் அங்கே இதுக்கு தேவையானது. சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெய் விட்டுருக்கேன், கடாயில் நெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இட்லி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதை நான் சிம்பிளாக இது பண்ணுறேன், செஞ்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள், சாட் மசாலா, மிளகாத்தூள், தனியா பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இது செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு நான் காமிச்சிருக்கேன், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.